அமெரிக்க உளவுத்துறையான FBI-இன் மோஸ்ட் வாண்டட் குற்றவாளிகளின் டாப் 10 பட்டியலில் இணைந்திருக்கிறார். பல்கேரியாவைச் சேர்ந்த ருஜா இக்னடோவா. கொலைகாரர்கள், கேங் லீடர்கள் அடங்கிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் இந்த ருஜா கொலைகாரரும் இல்லை, கேங் லீடரும் இல்லை. 10 பேரில் இவர் மட்டுமே பெண். FBI வலைவிரித்து தேடும் அளவுக்கு என்ன செய்தார் ருஜா? யார் இந்த ருஜா இக்னடோவா? பல்கேரியாவில் தொடங்கப்பட்ட ஒன்காயின் கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தின் நிறுவனர்தான் இந்த ருஜா. 1980 பல்கேரியாவில் பிறந்த ருஜா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். உலகின் மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் நிறுவனமான மெக்கன்சியன் கம்பெனியில் சில காலம் வேலை செய்திருக்கிறார். 2014 ஒன்காயின் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் ருஜா. பிட்காயினை போன்ற மெய்நிகர் நாணயம்தான் இந்த ஒன்காயின். இந்த நிறுவனத்தை தொடங்கும் போது பிட்காயினை இந்த ஒன்காயின் ஒழித்து கட்டும் என்று சொன்ன ருஜாவை கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துவோர் கிரிப்டோ ராணி என்று கொண்டாடினர். 2016 நடந்த ஒன்காயின் நிறுவனத்தின் 2nd விழா கொண்டாட்டத்தில் பேசிய ருஜா, இன்றைய தேதிக்கு நம்மிடம் 20 லட்சம் பயனாளர்கள் இருக்கின்றனர், வேறெந்த கிரிப்டோ கரன்சி நிறுவனத்திடமும் இத்தனை பயனாளர்கள் இல்லை என்று மெச்சிக்கொண்டார். ஒன்காயின் மிகவும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்தது, சட்டப்பூர்வமானது என்று ருஜா அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறார். ஆனாலும் அது சட்டப்பூர்வமானது என்பதை பல்கேரியா உட்பட எந்த அரசும் அறிவிக்கவில்லை. அமெரிக்காவிலிருந்து நிறைய பேர் இவரது ஒன்காயினில் முதலீடு செய்யவே இவரது பரிவர்த்தனைகளை கவனிக்க தொடங்கியது அமெரிக்க உளவு நிறுவனமான FBI. அதில் பலத்த சந்தேகம் ஏற்பட 2017 அக்டோபர் 12 முதன்முறையாக ருஜா மீது மோசடி வழக்கு பதிந்து அவரை கைது செய்ய தயாரானது FBI. இதையடுத்து அக்டோபர் 25 பல்கேரிய தலைநகர் சோபியாவிலிருந்து கிரீஸ் நாட்டுக்கு பறந்த ருஜா அதன் பிறகு எங்கு சென்றார் என்பது இன்று வரை மர்மமாக இருக்கிறது. என்ன மோசடி செய்தார் ருஜா? ஒன்காயின் நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை சுருட்டிக் கொண்டு தப்பிவிட்டார் என்பதுதான் ருஜா மீதான அடிப்படை குற்றச்சாட்டு. ஒயிட் காலர் கிரைம் என கருதப்படும் செக்யூரிட்டி மோசடிகளில் பல நூதன வழிமுறைகளை கையாண்டு முதலீட்டாளர்களின் பணத்தை சுருட்டியிருக்கிறார் ருஜா. ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளிலும் மோசடிகளை செய்திருக்கிறார். டெலிகம்யூனிகேஷனை பயன்படுத்தியும் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார். உலகம் முழுக்க கிரிப்டோ கரன்சிகள் பிளாக் செயின் என்ற முறைப்படி கணக்கில் வைத்துக் கொள்ளப்படுகின்றன. ஆனால் இந்த ஒன்காயின் பிளாக் செயின் முறையை பின்பற்றாமல் பாதுகாப்பற்ற வகையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. பிட்காயின் உள்ளிட்ட சில கிரிப்டோ கரன்சிகளை கொண்டு சில நாடுகளில் பொருட்கள் வாங்கலாம். ஆனால் இந்த ஒன்காயின் மூலம் எங்கும் எதுவும் வாங்க முடியாது. இது மதிப்பற்ற ஒரு கிரிப்டோ கரன்சியாகவே இருந்திருக்கிறது. முதலீட்டாளர்களை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறார் ருஜா என்று FBI அதிகாரிகள் சர்வதேச ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருக்கின்றனர். காதல், தலைமறைவு, 31,000 கோடி ரூபாய் மோசடி. ருஜா தலைமறைவான பிறகு ஒன்காயின் நிறுவனத்தை அவரின் சகோதரர் கான்ஸ்டன்டின் இக்னடோவா தான் கவனித்து வந்தார். 2019 ஒன்காயின் நிறுவனம் செய்த மிகப்பெரிய மோசடிகள் வெளிச்சத்துக்கு வர கான்ஸ்டன்டின் கைது செய்யப்பட்டார். பல்வேறு மோசடிகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட அவர் 2017 ருஜா அமெரிக்காவின் புளோரிடாவில் ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி அவரின் காதலருடன் தங்கியிருந்தார். ருஜாவின் காதலன் FBI-க்கு ஒத்துழைப்பதை அறிந்ததும் மனமுடைந்து சில வாரங்களில் தலைமறைவாகிவிட்டார் என்று கூறினார். ருஜா முதலீட்டாளர்களிடம் இருந்து 4 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை சுருட்டியிருக்கிறார் என்று சமீபத்தில் கண்டறிந்திருக்கிறது FBI. இதையடுத்து கடந்த வாரம் ருஜாவை அதிகம் தேடப்படும் டாப் 10 குற்றவாளிகளின் பட்டியலில் சேர்த்திருக்கிறது. இவரை பற்றி தகவல் கொடுப்பவருக்கு வெகுமதியாக 1 லட்சம் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என்றும் FBI அறிவித்திருக்கிறது. அதாவது இந்திய ரூபாயில் சுமார் 80 லட்சம் ரூபாய். இந்த பாதுகாப்பற்ற கிரிப்டோ கரன்சிகளில் பணம் போடுகிறவர்கள் ருஜா போன்ற மோசடிக்காரர்களின் கதையை அறிந்து கொண்ட பிறகாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள்.